விநாயகனே, வினி தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். ஜனவரி மாதம் 27 நாள் 2022, தை மாதம் 14 நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் அதிகாலை 4:35 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் அனுஷ நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார். அப்போது ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். நம்ம நேயர்கள் யாராவது ரேவணி அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் நீண்ட நேரம் யார்கிட்டையாவது பேசி மூச்சை போட்டு எதையாவது ஒத்துக்க வச்சு ஒரு வருமானம் கிடைக்காதா, நம்ம சொன்னதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்களா, நம்மளை பிடித்து போகாமல் இருக்காதா அப்படிங்கிற சூழலுக்காக பேசி பேசி தொண்டை டயஃப்ரம் இதெல்லாம் அதிர்ந்து உடல் அசர்ந்து அயர்ந்து போகக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத சொல்லிடலாம். கொஞ்சம் அவசர அவசரமாக காரியங்களுக்காக பிளான் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கும் கொஞ்சம் அவசர அவசரமாக வேக வேகமாக இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே இப்படி பதட்டப்பட்டு வேகமாக போயிட்டோம் அப்படின்னா என்னாகும்னா ஏதாவது ஒரு தவறுங்கிறது அதில் வந்துடும். காரியங்களை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை வேறு யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு அதை ப்ரூஃப் பார்க்க சொல்லி முடிவெடுக்க சொல்லி அதன் பிறகு நம்ம அந்த காரியத்தை எடுத்துகிட்டு போனோம் அடுத்தவர்களுடைய ஒரு வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி நாம் அனுப்புகிற மெயிலையோ நாம் அனுப்புகிற லெட்டரையோ கடிதத்தையோ இல்லை ஒரு ரசீதையோ வேற ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு சரிபார்க்க சொல்லி இது கரெக்டாக இருக்கா, நான் அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டால் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அமைப்போ இல்லை நாம் சொன்ன வேலையை யாராவது ஒருத்தர் காலதாமதமாக மறந்து போய் அதை விட்டுறக்கூடிய அமைப்போ இருக்குங்கிறத சொல்லிடலாம். நம்ம நேயர்கள் ரேவதி அஸ்வினிங்கிறதுல இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காமாட்சி அம்மனுடைய விருத்தம் அதை காதில் கேட்டுட்டு அம்மை காமாட்சி உனையே உம்மையே அப்படிங்கிற பாடலை காதில் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் நிச்சயமாக இந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் நம்மளை தடுத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். இப்படி சந்திரன் விசாக நட்சத்திரத்துலேயும் அனுஷ நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் செய்கிறாரே, இது ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன ஒரு டென்ஷன், ஒரு மாடிப்பொடியை ஏறி ஒரு உயரத்துக்கு போய் இறங்கி கொஞ்சம் மூச்சு வாங்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் உடல் அசந்து போகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் மனம் அயர்ந்து போகக்கூடிய ஒரு நிலை, பெருமூச்சு விடக்கூடிய விஷயங்கள், கோபதாபங்கள், யாராவது ஒருத்தரை மென்று கசக்கி முழுங்கி கோபத்தில் வார்த்தைகளால் அலங்கரிக்கக்கூடிய அமைப்பு, அலங்கரிக்கிறதுனா கோபத்தில் திட்டுறது தான் நான் அப்படி சொன்னேன் இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். உங்கள் டென்ஷன் வைப்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, தேக பயிற்சி இதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நெஞ்சு வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிடாமல் ஒரு முக்கால் வயிறு இல்லை அரை வயிறு சாப்பிட்டு அதன் பிறகு திரவ ஆகாரங்கள் எடுத்துக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி சாப்பிட்றதும் நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாக மேஷராசி நேயர்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டெஃபினட்டாக மனைவி விதத்தில் மனைவி வித உறவுகளில் இல்லை கணவனாக இருந்தால் மனைவி வழி உறவுகள்லையும் மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவுகள்லையும் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நிறைய ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு, ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குங்கிறத உறுதியாக சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வட்டித்தொகை வாடகை தொகை கொஞ்சம் காரிய தடைகள் கொஞ்சம் மனம் சோர்ந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, உடல் அசந்து போகக்கூடிய ஒரு நிலை, தோள்பட்டை பகுதிகளில் வலிகள் வருது, கழுத்து பகுதிகளில் வலிகள் வருது, கொஞ்சம் ஏதாவது ஒரு மெடிசன் சப்போர்ட்டில் இன்றைய நாளில் நகர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஒற்றை தலைவலி கூட ஒரு பாதிப்பாக இருக்கும், சைனஸினுடைய தலைவலி, நீண்ட நேரம் இயர்ஃபோனை போட்டு அந்த பாடல்கள் கேட்டு ஒரு டென்ஷன் ஆகி ஆக்சுவலாக இந்த இசை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சது தான், ஓய்வெடுக்க வச்சது தான், ஆனால் இன்றைக்கி அதுவே நமக்கு ஒரு சுமையாக மாறக்கூடிய அமைப்புங்கிறதுல அந்த இயர்ஃபோனோட அமைப்பில் கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி சப்தங்கள் நல்ல அலை வரிசையிலையும் அலை ஓசையிலையும் கேட்கக்கூடிய அமைப்பை இன்றைக்கி மிதுனராசி நேயர்கள் வச்சுக்கிட்டாலே பாதி உடல் தொந்தரவும் மனத்தொந்தரவுலேருந்து விடுபட முடியும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும்
தன் மூதாதையர்கள் நினைத்து சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், தாத்தா பாட்டி பாட்டனார் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட செய்திகள் கேட்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி தன் குழந்தைகளை பற்றின பெருமைப்படக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சி சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், நிறைய விளையாட்டை தேடி போகக்கூடிய அமைப்பு, மனம் பட்டாம்பூச்சியைப் போல சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேப்பம்பூவிலும் ஒரு தேன் துளி உள்ளதே அப்படிங்கிறத சொல்லி சந்தோஷப்படக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். உணவு சமச்சீரான அளவு இருக்கும். உணவில் இனிப்பு பொருளுங்கிறது அதிகமான அளவு கடகராசிக்காக இருக்கும்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை பலிச்சிடக்கூடிய ஒரு நாளாகவும், திறமைக்கான பரிசு, உங்கள் திறமைக்கான அங்கீகாரம், உங்கள் திறமைக்கான முதலீடுகள், கேட்ட பக்கம் கேட்ட தொகையாகப்பட்டது ஓரளவுக்கு வந்து சேர்றதுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள், குடும்ப பொறுப்பையும் பாரத்தையும் உங்களைப் போலவே அடுத்தவர்கள் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் பிரச்சனையே வராது. ஆனால் அடுத்தவர்கள் யாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கள்ல. 9 கிரகமும் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒன்று ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே பார்த்துக்க மாட்டாங்கல்ல, அதனால தானே 9 ஹீரோஸ்ன்னு பேர் அவங்களுக்கு. ஒரு மனிதனுடைய தலைவிதியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கிறாங்க, இட்ட கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஞாபக மருதிங்கிறது எட்டி பார்க்கும். ஏதாவது ஒரு ஆவணத்தையோ கோப்பையோ தேடக்கூடிய அமைப்பு, டேபிள் கடியில் இல்லை ஒரு ஷோகேஸ் கடியில் இல்லை பீரோ கடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அந்த ரசீதையோ வரவு ரசீதையோ இல்லை ஆவணத்தையோ சரிபார்க்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். கொஞ்சம் தேடல் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். இப்படி ஞாபக மருதி வரும்பொழுது மறதிக்கு மாணிக்க விநாயகரை மனசில் நினச்சிக்கிறதும், அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையை சொல்கிறதுமே காணாமல் போன பொருளையோ ஆவணத்தையோ தேடக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். ஈவன் அந்த தேடல் ஒரு சிஸ்டத்தில் கூட இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டரை சார்ந்து கூட ஒரு ஃபைலை தேடக்கூடிய அமைப்புங்கிறது வரலாம், இல்லை ஃபோனில் ஒரு பழைய ஃபோட்டோவையோ இல்லை ஒரு ரெக்கார்டையோ வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு பழைய விஷயத்தையோ தேடக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். கைப்பொருளை கவனமாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பிரயாணங்களில் அசதிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அசௌகரியமான பிரயாணங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சில் இனிமை கனிவு இது போன்ற விஷயங்கள் இருக்கும். தன ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. தனம் குடும்பம் வாக்கு இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். கொடுத்த வாக்கு கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க. கடன்கள் அடைய ஆரம்பிக்கிறதும் புது புது விஷயங்களை தேடி போகிறதும் நல்ல சிந்தனை, தர்ம சிந்தனை, நல்ல எண்ணங்கள், புத்திசலித்தனமான முடிவுகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இன்றைக்கி இருக்கும். ஒரு 2-3 நாளாக இருந்துகிட்டு இருந்த உடல் அசதி இதெல்லாம் போய் ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி மாலை பொழுதில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு காலையிலேயே சுறுசுறுப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நம்மளோட எண்ணம், சொல், செயல், சிந்தனை இதெல்லாம் நல்ல வண்ணங்களுடனும் நல்ல எண்ணங்களுடனும் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. நமக்கு வேண்டப்பட்டவர்களை இன்றைக்கி நம்ம சந்திச்சுப்போம். அவங்கக்கிட்ட அலைவயசில் நீண்ட நேரங்கள் பேசுகிறதும் கலந்துரையாடல்கள் செய்கிறதே நான் எதிர்பார்க்கவே இல்லைவா இந்த விஷயத்தை, திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பிற்பகல் நேரத்தில் கண்டிப்பாக இருக்கும். உடலில் நல்ல ஓய்வு, நல்ல மன நிம்மதி, நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் காணப்பட்டுட்டு தான் வருது. நிறைய பேரினுடைய ஆதரவும் நிறைய பேரினுடைய சப்போர்ட்டும் உங்களுக்காக இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு மனக்கலக்கம், ஒரு மனசஞ்சலம், ஒரு சோம்பல், ஒரு தவிப்பு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து. அதே மாதிரி முட்டிக்கு முழங்காலுக்கு கீழே, இடுப்பு பகுதிக்கு கீழே கொஞ்சம் வலிகள் வரக்கூடிய அமைப்பு பெண்களுக்காக டெஃபினட்டாக இருக்கும். மாடிப்படிகட்டுகள் ஏறும் பொழுதும் சரி, இறங்கும் பொழுதும் சரி, மிகுந்த கவனத்துடன் ஏறணும். அதே மாதிரி உயரமான இடத்திற்கு செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லக்கூடிய அமைப்பை தனுசு ராசி நேயர்கள் வச்சிடணும். அதே மாதிரி கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு நாளாக இன்றைய நாள் தனுசு ராசியை பொறுத்தவரையில் இருந்துட்டதுன்னா மேன்மை, பொருளாதார ஆதாயங்கள் இதெல்லாம் உண்டு. பணம் வருங்கிறப்ப வரும், போகுங்கிறப்ப சொல்லிக்காமல் கொல்லிக்காமல்லாம் போடும். இந்த விஷயத்தை மட்டும் தனுசு ராசி நேயர்கள் மனசில் வச்சுக்கணுங்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாக அவர்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பேக் அண்ட் ஃபோர்த் டிஸ்கஷன், கொஞ்சம் அலைச்சல், முன்னுக்கு பின் நிறைய வாத விவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், குடும்ப உறவுகளில் நிறைய அதிருப்தியான விஷயங்கள், குழந்தைகளுடைய விஷயத்தில் நிறைய கண்டிப்புகள், அவங்கக்கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணுறது, இந்த அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு. நீ தான் சொல்கிறது நான் கேட்குறது அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது மனசில் நிறைய வந்துடும். உங்கள் அதாவது இந்த மனசை அப்படியே விட்டுட்டா அதுக்கு காட்டியான பலம் வந்துடும், அதை அடக்கவே முடியாது. இந்த மனதை நாம் அடக்கிட்டோம் அப்படின்னா அது குழந்த மாதிரி நம்ம சொல்கிறத கேட்டு நம்மளுடைய ஏவல் ஆளாகவே அந்த மனது மாறிடும் ஒரு விதத்தில். அதே மாதிரி தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இவ்வளோ ஆச்சாரமாக இருக்கனே, இப்படி விரதம் இருக்கனே, இவ்வளோ இதாக இருக்கனே, என்ன இந்த கிரகம் என்ன பண்ணிடும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பரம பவித்ரம், பங்கஜ நேத்திரம், சத்தியமேவ ஜெயத்தை, நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் உண்டு. சத்தியம், உண்மை, தர்மம், சகோதர பாசம், தாய் தகப்பன் மீது
பிரியம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அவர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உண்டு, மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. குலதெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் வேணும். குலதெய்வம் வழிதான் காட்டுமே தவிர இந்த பார் நான் இறங்கி வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லாது. தெய்வங்களில் ஹயரார்க்கின்னு ஒன்று இருக்குது. யார் முன்னிலை, யார் பிரதானம், யார் ரெண்டாம் பட்சம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதை சொன்னது தான் ஜோதிட சாஸ்திரம். வேறு எதுவும் பெரிய ரகசியம்லாம் ஜோதிடத்தில் இல்லை அப்படிங்கிறத மகர ராசியை வச்சு இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இருக்கிற கும்பராசியை பொறுத்தவரையிலும் நல்ல குடும்பத்தில் சுமூகமான சந்தோஷமான நிலைமை, எப்போவுமே குடும்பத்தை பற்றின ஒரு அக்கறையும் ஒரு பொறுப்பும் இருந்துகிட்டு இருக்கும். அதை போலவே இன்றைக்கும் உங்களுக்கு இருந்துடும். குழந்தைகளிடத்தில் நிறைய நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், பெருமூச்சு விடக்கூடிய நிலை, பற்றாக்குறைங்கிறது இருக்காது. தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் கும்பராசினர் வச்சுட்டு வந்தாங்கன்னாலே இன்றைய நாளுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மின் மோட்டர்கள் இயக்குவது, மின்சார பொருட்கள் இயக்குறது, இல்லை அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்காம வந்துடுறது, ஆன் பண்ணிவிட்டு பார்க்காம வந்துடுறது, அப்புறம் அது பழுதாகக்கூடிய அமைப்பு, மின்னணு பொருட்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது, கை தவறி கீழே போடக்கூடிய அமைப்பு கூட இன்றைக்கி இருக்குங்கிறத சொல்லிடலாம். பொருளாதாரம் ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருந்தாலும் உறவுகளோட மேன்மை அதை அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு உண்டு. குழந்தைகளிடத்தில் நிறைய மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. மாமனார், மாமியார், மைத்துனர் இவங்கள்லாம் நிறைய ஆதரவு அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். கொஞ்சம் குழப்பம் டென்ஷன்லேருந்து வெளியில் வந்து நின்று இன்றைய நாளை கும்பராசினர் பார்த்தாங்கன்னாலே ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிறைய மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. இன்றைய நாள் பொழுதில் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்திங்கிறது இருக்கும். நல்ல விடுமுறையை எப்படி செலவழிக்கலாங்கிற எண்ணம் திட்டம் இதெல்லாம் வந்துடும். பழைய கடன்களில் ஏதாவது ஒரு கடனை இன்றைக்கி கொடுத்து, இல்லை அதில் ஒரு பார்ட்டையாவது கொடுத்து, இல்லை அதற்குண்டான வட்டித்தொகையாவது கொடுத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலைங்கிறது மீனராசினருக்காக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் போராட்டமாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிற்பகலுக்கு அப்புறமேலே குறைந்து மனதில் தெளிவான சிந்தனை, பொய் வாக்குறுதிகள் இதெல்லாம் உடைத்தெறியக்கூடிய அமைப்பு இன்றைக்கி மீனராசினருக்காக இருக்குங்கிறத சொல்லிடலாம். தோள்களில் கொஞ்சம் வழிகள் இருந்தாலும் வெற்றி மாலையை சுமக்கக்கூடிய வழிகள் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. மாணவர்கள்ங்கிறவர்கள் மொழி பாடத்திற்கு எழுத்து பயிற்சி கொடுக்கறதும், பேச்சு பயிற்சி கொடுக்கறதும், கணித பாடத்திற்கு எழுதி எழுதி பார்க்கக்கூடிய அமைப்பில் தான் கணிதம் வருமே தவிர வாய்விட்டு படித்தா கணிதம்ங்கிறது வராதுங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். தாய், தகப்பனார், மனைவி, குழந்தைகள் இவங்க விதத்தில் எல்லாத்தையும் திருப்தி அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர அதிருப்திங்கிறது இருக்காது. ஆனாலும் மனதில் ஒரு சொல்லாத பாரம் அப்படிங்கிறது மீனராசினருக்காக இருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டு காரியங்கள் செய்யாமல் கொஞ்சம் பொறுத்து இன்றைக்கிங்கிறத நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட்டு செய்தாலே டெஃபினட்டாக மீனராசினர் கொஞ்சம் விரயத்தையும் அசௌகரியமான சந்திப்புகளையும் தவிர்க்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். ஏமாற்றுகிறவர்கள்ட்டேருந்து வெளியில் வந்து நின்று இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது மீனராசிக்கணும் கொஞ்சம் டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு கற்றுக்கணும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனை இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனிடம் இரண்டு கைகள் கூப்பி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.